சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முக்கிய வேகப்பந்து வீச்சாளர் நம்ம முஸ்தபி ரஹ்மான் அவசர அவசரமா நாடு திரும்பி இருக்காரு. இதனால அடுத்த சில போட்டிகளை விளையாட வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நடந்திருக்கு, எதற்காக அவசரமா நாடு திரும்பி இருக்காரு அப்படின்றத பத்தி எல்லாம் டீடைலா பாக்கலாம். இந்த ஆண்டு 2024 ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி சூப்பரா தொடங்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் மொத்தமா 3 போட்டிகளை விளையாடி இருக்காங்க, 2 போட்டிகளை வின் பண்ணிருக்காங்க, ஒரு தோல்வி உட்பட 4 புள்ளிகளோட புள்ளிப்பட்டியல 3வது இடத்துல நீடிக்கிறாங்க. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த 2 போட்டியிலும் அபார வெற்றி, ஒன்னு ஆர்சிபிக்கு எதிராக, அடுத்ததா குஜராத்துக்கு எதிராக. அவே கேம் விசாகப்பட்டினத்தில் சிஎஸ்கே அணி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக விளையாண்டாங்க, அந்த போட்டியில் தான் தோல்வி அடைச்சிருக்காங்க. பட் தோல்வி பத்தி பிரச்சனையே இல்ல, ஏன்னா அந்த ஒரு போட்டியில எம் எஸ் தோனியோட ஆட்டம் வேற லெவல்ல இருந்துச்சு. சோ தோல்வி அப்படிங்கிறது சிஎஸ்கேவுக்கு கண்ணுக்கே தெரியல. இதனை தொடர்ந்து தான் April 5 ஹைதராபாத்துக்கு எதிராக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாட இருக்காங்க. இந்த போட்டிக்கு முன்னாடியே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மிகப்பெரிய சிக்கல் உண்டாகி இருக்கு. முதல் 2 போட்டியில சிஎஸ்கே அணி வின் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் தான் முஸ்தபிசு ரஹ்மான். ஆனா திடீர்னு இப்ப அவர் பங்களாதேஷ் கிளம்பி இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, T20 உலகக்கோப்பை தொடரானது ஜூன் மாதம் நடைபெற இருக்கு. இந்த 2024 T20 உலகக்கோப்பை தொடரை பொறுத்தளவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா நாடுகள் நடைபெற இருக்கு. அமெரிக்கா நாடுகள்ல இஸ்லாமியர்களுக்கு விசா கிடைக்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறதுனால பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் தரப்புல விசாவுக்கான முன்னேற்பாடை இப்பையில இருந்தே தொடங்கி இருக்காங்க. விசாவுக்கான ஏற்பாட்டுக்காக தான் முஸ்தபிசு ரஹ்மான் உடனடியாக பங்களாதேஷ் கிளம்பி இருக்காரு. இதனால ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டியில முஸ்தபிசு ரஹ்மான் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி விசா நடவடிக்கைகள் கொஞ்சம் தாமதமானது அப்படின்னா கூட April 8 நடக்க இருக்க கேகேஆருக்கு எதிரான போட்டியிலுமே முஸ்தபிசு ரஹ்மான் பங்கேற்கிறது சிக்கல அமையும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக 3 போட்டிகளை விளையாடி இருக்கக்கூடிய முஸ்தபிசு ரஹ்மான் பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் மொத்தமா 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி மோஸ்ட் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. பர்பிள் கேப்மே இப்போதைக்கு அவர்கிட்ட தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முஸ்தபிசு ரஹ்மான் இல்லாத பட்சத்துல அவருக்கு பதிலா பிளேயிங் 11ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி யாரை கொண்டு வருவாங்க அப்படின்றது எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கு. முஸ்தபிசு ரஹ்மான் இடத்துல சர்துல் தாகூர் அப்படி இல்லைன்னா மொயின் அலியை கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.